நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானிய விமான நிலையங்களில் அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம். விமான நிலைய பாதுகாப்பில் 100 மில்லி திரவ விதி விரைவில் நீக்கப்படலாம் என்று பிரித்தானியா உள்ளிட்ட சில நாடுகள் அறிவித்துள்ளன. இதன்படி ஜூன் 2024 முதல் பிரித்தானிய விமான நிலையங்களில் திரவ பாதுகாப்பு விதிகள் அகற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த விமான நிலையங்களுக்கான உயர்ந்த தர மதிப்பீடுகளை பெற்ற ஸ்பெயினின் மேட்ரிட்டின் பராஜாஸ் விமான நிலையம் சிறந்த விமான நிலையங்களுக்கான உயர்ந்த தர மதிப்பீடுகளை பெற்றுள்ளது. 2 முன்னணி ஆய்வுகளின்படி ஸ்பெயின் 2022 63 மில்லியன் சர்வதேச சுற்றுலா பயணிகளை பெற்றுள்ளது. மேலும் ஸ்பெயின் விமான நிலைய போக்குவரத்து தொற்று நோய்க்கு முந்தைய நிலைகளில் 96% மீட்டெடுத்துள்ளது. சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அறிமுகப்படுத்த நோவே திட்டம். நோவேயில் 2023 தொடக்கம் 2024 கல்வியாண்டில் மாணவர்கள் கூடுதல் மானியங்களை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஃபின்மார்க் மற்றும் நோட்ராம்ஸ் பகுதியில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் மக்களுக்கான நோவே மாநில கல்வி கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு முதல் ஐரோப்பிய பொருளாதார பகுதிக்கு வெளியிலிருந்து வரும் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டு விலைகள் இரட்டிப்பாக உயர்வு. சுவிட்சர்லாந்தில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் சுகாதார செலவுகள் 2023 சுகாதார காப்பீட்டு விலைகள் சுமார் 6.6% உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வுகள் 1.5% வரம்பில் உள்ளதுடன் இதில் பெரும்பாலானவை கோவிட் தொடர்பானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுத கொள்வனவுக்காக 3.2 பில்லியன் டாலர்களை ஒதுக்கிய அமெரிக்கா. ஸ்வீடன் அமெரிக்காவிடமிருந்து அதிகமான பேட்ரியாட் ஏவுகணைகளுக்கான கொள்வனவு கோரிக்கையினை சமர்ப்பித்துள்ளது. இதற்கமைய ஹெலிகாப்டர்கள், விமானங்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் க்ரூஸ் ஏவுகணைகள் என அனைத்து வான் இலக்குகளையும் குறைவைக்கும் வகையில் பேட்ரியாட் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்வீடன் ஆயுதப்படைகள் மொத்த ஒப்பந்தத்துக்காக சுமார் 3.2 பில்லியன் டாலர்களையும் ஒதுக்கியுள்ளது. உக்ரைனுக்கு நிபந்தனை விதித்து ரஷ்யா, மீறினால் பதிலடி ஆபத்தானது என எச்சரிக்கை. உக்ரைனுக்கு எங்களின் கோரிக்கை முன்மொழிவுகள் நன்கு தெரியும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. அவற்றை நிறைவேற்றுவது உக்ரைனிய அதிகாரிகளின் கையில் உள்ளது என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். இல்லையெனில் ரஷ்ய இராணுவம் இந்த பிரச்சனையை தீர்மானிக்கும். எனவே உங்கள் சொந்த நலனுக்காக அவற்றை நிறைவேற்றுங்கள். இல்லையெனில் பிரச்சனை ரஷ்ய இராணுவத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரை அதிரடியாக வெளியேற்றிய இத்தாலி. ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரை இத்தாலிய அரசு வெளியேற்றியுள்ளது. இத்தாலிய தூதர் பார்பரா மான்சி புர்கினா பாசோவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் புர்கினா பாசோவின் பிரதேசத்தில் ஆளுமையல்லாத கிராட்டா என்று அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் வெளியேற்றப்பட்டதற்கான எந்த அதிகாரப்பூர்வ காரணத்தையும் தெரிவிக்காமல் அமைச்சகம் ஒருங்கிணைப்பாளரை வெளியேற்றியுள்ளது. இந்திய பிரதமர் மோடியுடன் உக்ரைன் அதிபர் பேச்சு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசி ஊடாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்துரையாடியுள்ளார். தற்போது இந்த அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளது. இதற்காக பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தேன். மேலும் என்னுடைய திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும்படியும் அவரிடம் கேட்டுக்கொண்டதாக உக்ரைன் அதிபர் கூறியுள்ளார். பாரிஸிலிருந்து 500 அகதிகள் வெளியேற்றம். வடக்கு பாரிஸிலிருந்து 500 அகதிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த அகதிகள் இன்று நெடுஞ்சாலையில் ஆபத்தான கூடாரங்களில் வசித்த நிலையில் தன்னார்வ தொண்டர்களுடன் வருகை தந்த காவல்துறையினர் அகதிகளை வெளியேற்றுள்ளனர். அதேவேளை பாரிஸுக்குள் அகதிகள் தங்குவதற்கான மேலதிக தங்குமிடம் அமைக்கும் பணிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.